சில சமயங்களில் புத்தகம் படிக்கும் போது சிலர் அழுகிறார்கள். திரைப்படங்களை பார்க்கும் போதும் சிலர் அழுகிறார்கள். இவர்கள் திரையில் வரும் காட்சிகளை தங்கள் வாழ்க்கையில் நடப்பதோடு ஒப்பிட்டு பார்ப்பதால் மனதளவில் வருத்தப்பட்டு அழுகிறார்கள். ஆனால் ஒரு படம் பார்க்கும் போது அதை பார்த்து அழுபவர்கள் மிக உறுதியானவர்கள் என ஆய்வு கூறுகிறது. இவர்களுக்கு மனதைரியம் அதிகமாக இருப்பதால் அவர்களால் மற்றவர்களின் விஷயங்களை பார்த்து அதில் இருக்கும் கஷ்டங்களை பற்றி சிந்தித்து பார்க்க முடிகிறது. நிஜமோ அல்லது கற்பனையான ஒரு பாத்திரமோ, அவர்கள் தங்கள் மனதளவில் அதை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். மற்றவர்களின் கஷ்டங்களை பார்த்து அழுவது பலவீனம் அல்ல, அது ஒரு பலம் என்று ஆய்வு கூறுகிறது. மேலும் இது போன்ற மனிதர்களுக்கு நிஜத்தையும் கற்பனையும் பிரித்து பார்க்கும் ஆற்றல் உள்ளது. வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சிகளை நம் கண்களில் இருந்து வழிந்தோடும் கண்ணீர் வெளிப்படுத்துகிறது. கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயங்களை கண்ணீரால் வெளிப்படுத்த முடிகிறது என்று அழுகையை பற்றிய அடல்ட் கிரைங் என்ற புத்தகம் சொல்கிறது. அழுகை துக்கத்தின் வடிகால் என சில நிபுணர்கள் சொல்கிறார்கள். நம் கண்ணீரே நம் கண்ணுக்கான கிருமி நாசினி மருந்து என்றும், கண்ணில் வளரும் பாக்டீரியா உள்ளிட்ட கிருமிகளின் 95% வளர்ச்சியை 5 முதல் 10 நிமிடங்களில் கட்டுப்படுத்திவிடும் என்று சில ஆய்வுகள் கூறுகிறது. ஒருவர் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டே இருந்தால் அது அவருடைய உடல்நலத்தை பாதிக்கலாம் என்று சொல்கிறார்கள். 85% பெண்களும் 73% ஆண்களும் அழுத பிறகு நன்றாக உணர்வதாக சொல்கிறார்கள். அள்ளர் பற்று ஆற்றாத கண்ணீர் என்று வள்ளுவர் சொல்வது துன்பத்தின் வெளிப்பாடுதான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கண்ணீர் உப்பு கலக்காவிட்டால் வாழ்க்கை சுவைக்காது என 2 வரிகளில் அழுங்கள் அது நல்லது என்று கூறியுள்ளார். அழுபவர்கள் எல்லாம் கோழைகள் அல்ல. அழுகையில் இத்தனை நன்மை இருக்க மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து, ஆனந்த கண்ணீர் வடித்து, மன அழுத்தம் தரும் விஷயங்களை நினைத்து கண்ணீர் சிந்தலாம். அது நம் கண்ணின் நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதனுக்கு அழுகையானது சாபமல்ல, வரம்.